ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆன்சிபிளில் நம்ம எப்படி வேரியபிள்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் தென் வென் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போனோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரிஜிஸ்டர் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு வேரியபிள்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ யூஸிங் ரிஜிஸ்டர் வேரியபிள். ஸோ ஒரு ரிஜிஸ்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அவுட்புட், ஒரு பிளேயோட டாஸ்க் அவுட்புட்டை வந்து உங்களால் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை வந்து நீங்கள் எப்போனாலும் வேலிடேஷனுக்கு இல்லாட்டி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ரிஜிஸ்டர்ன்ற மாடல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி வேல்யூவாக இருக்கும். ஐ மீன், ஸோ கீ அண்ட் வேல்யூவாக ஜேசன் ஃபார்மேட்டில், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இந்த ரிஜிஸ்டர் வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸோ நீங்கள் வேரியபிள் எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு, ஸோ அந்த வேரியபிள் நேம் டாட் வேல்யூ, ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள் நேம் டாட் வேல்யூ ஃபார்மெட்டில் தான் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷனல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன்னா வென் கண்டிஷனல் தான் இது. ஸோ கண்டிஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷன் வந்து மெட் ஆயிடுச்சா, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து இங்கே வென் கண்டிஷன், வென் டைரக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க மாடலில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு இப்போ லினக்ஸா, உபுண்டுவா, சென்டோஎஸ்ஸா, இல்லாட்டி அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். சென்டோஎஸ் ஆருக்கு, லினக்ஸு, உபுண்டு, டெபியன், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு அது என்ன அமௌண்ட் ஆஃப் ரேம் எவ்வளோ இருக்கும், இல்லாட்டி அது என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தகுந்த மாதிரி நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமாண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ சென்டோஎஸ் பார்த்திங்கன்னா எம் யூஸ் பண்ணுவாங்க, உபுண்டு பார்த்திங்கன்னா ஆப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்லாம் வச்சு நம்ம இதை வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து எப்போவுமே ஃபேக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்ட்ஸ்னால் என்னென்னு நான் மேலே தெரியல, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் வச்சு உங்களால் கண்டிஷன்ஸ் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ், அவுட்புட் வேரியபிள்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி அதுலேருந்து நீங்கள் கண்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு ஏதாவது கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து, ஸோ நிறையா ஸ்ட்ரிங்கு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி, ஸோ ஸ்ட்ரிங்கு கம்பேரிசன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸு, பூலியன் ஆப்ரேட்டர்ஸு, ஸோ இது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ யூஸிங் த வென் ஸ்டேட்மெண்ட். ஸோ வென் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னா, ஸோ வென் ஸ்டேட்மெண்ட் எப்பயும் போல் ஸ்டார்டட் வந்து பூலியன் யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் பூலியன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், வேரியபிள்ஸில் ஸ்டார்ட் மீ ட்ரூ கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டாஸ்கில் ஒரு ப்ளே க்ரியேட் பண்ணுறேன், இன்ஸ்டால் சாம்பா, பேக்கேஜ் நேம் வந்து சாம்பான்னு கொடுக்குறேன். ஸோ வென், ஸோ வென் ட்ரூன்னு இருந்தால் தான் ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. ஸோ இது என்ன பண்ணோம்னா, ஸோ வேர்ஸில் ஸ்டார்ட் மீ வேர்ஸ் இங்கே போய் பார்க்கும், இதை வேல்யூ ட்ரூ இருக்குது, அப்போ வென் ட்ரூனா ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணு. ஸோ அந்த மாதிரி இது மீன் பண்ண ஒரு ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஓவர் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ஆன்சிபிள் அண்டர் ஸ்கோர் மிஷின் டபுள் ஈக்குவல் டு போட்டு, ஸோ ஸ்ட்ரிங்கில் அந்த வேல்யூஸ் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஸோ ஈக்குவலாக நியூமரிக், ஸோ நியூமரிக் வேல்யூஸ் எப்படி ஈக்குவல் பண்ணுறது பண்ணி பார்க்குறது அப்படின்றத மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் மெமரி டபுள் ஈக்குவல் டூவில் டபுள் கோட்ஸ் இல்லாமல் 1024 இன்டிஜர் வேல்யூ அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா நியூமரிக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ லெஸ் தென் எப்பயும் போல் லெஸ் தென் சிம்பிள், ஸோ கிரேட்டர் தேன்னா கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூனா, ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ, நாட் ஈக்குவல் டூக்கு எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டூ போடுவோம். ஸோ வேரியபிள் எக்ஸிஸ்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து அந்த வேரியபிள் நேம் இஸ் டிஃபைன்டு. ஸோ இது ட்ரூவாக இருந்தால் அந்த கண்டிஷன் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் போகும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டு வேறு ப்ளே ஏதாவது ரன் பண்ணோம்னா ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் வந்து பூலியன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் போட்டாலே போதும். ஸோ அது வந்து ட்ரூவாக ஃபால்ஸான் பூலியன் வேரியபிள் வந்து பூலியன் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து வென் கண்டிஷன்ஸோட கம்பேரிசன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் இஸ் பூலியன் ஃபால்ஸ்னால், ஸோ நாட் மை வேர்னு போட்டிங்கன்னா ஸோ நாட் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு.
ஸோ வேரியபிள்ஸ் வந்து எப்படி வெளில யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஏதாவது பேக்கேஜ் வந்து செட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் நம்ம ரன் பண்ணணும் இந்த கண்டிஷன் வச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து வென் வேரியபிள் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ வேர்ஸ்ன்ற டூ இன்ஸ்டால் சாம்பான்னு போட்டேன். ஸோ டாஸ்க்ஸு நேம் இன்ஸ்டாலிங் இன்ஸ்டாலிங் சாம்பான் சின்னத்தில் வேல்யூஸ் உழுவும். ஸோ பேக்கேஜ் வந்து அந்த வேல்யூ டூ இன்ஸ்டால் இஸ் டிஃபைன்டு. ஸோ சாம்பான்ற வேரியபிள் வந்து டிஃபைன்ட் ஆயிருக்கேன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஒரு வேரியபிள் வச்சு வென் கண்டிஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம டூ அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டால் இஸ் டிஃபைன்டு. ஸோ இது டிஃபைன் ட்ரூ ஆச்சுன்னா ஸோ இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஃபால்ஸ் ஆனால் இன்ஸ்டால் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதான் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வென் கண்டிஷன் ஆக்சஸ் பண்ணுறது. இதில் வந்து வேரியபிளோட வேல்யூ வந்து எப்படி இன்னொரு வேரியபிளாக நம்ம ஆக்சஸ் பண்ணி எப்படி வென் கண்டிஷன் யூஸ் பண்ணுறத பார்ப்போம். ஸோ சிம்பிள் எக்ஸாம் தான் இது, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஹோஸ்ட்டு வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வேர்ஸில் மை அண்டர் ஸ்கோர் யூஸரில் தமிழ் ட்விட்டரான ஒரு யூசர் இருக்குது. ஸோ அந்த யூசர் வந்து சூப் அண்டர் ஸ்கோர் யூசர்ஸ்லாம் வந்து நான் திரும்பி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு டாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ப்ளே வந்து ரன் ஒன்லி ஆஃப் தமிழ் ட்விட்டரா இஸ் சூப்பர் யூசர் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வென் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மை அண்டர் ஸ்கோர் யூசர் இன் சூப்பர் யூசர்ஸான்னு பார்க்கும். ஸோ மை அண்டர் ஸ்கோர் யூசர் இருக்கிற யூசர் வந்து சூப்பர் யூசர்ஸில் இருக்கலான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா ஸோ அந்த யூசர் வந்து குரூப்பில் ஆட் பண்ணும். ஸோ அந்த எந்த குரூப்னா வீல்ன்ற குரூப்பில் ஆட் பண்ணும். ஸோ அதை வந்து அப்பன் பண்ணிக்கிட்டே வரும். இந்த தான் வந்து வேரியபிள்ஸ் வேல்யூஸ் இன் அதர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வென் கண்டிஷன் வச்சு இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறது. அவ்வளோதான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் அண்டு வென் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.